ஒண்ணும் இல்லையா, என்னால தொடர்ந்து இருக்க முடியல. மூச்சை கவனிக்கிறோம், கவனிச்சுட்டே இருக்கோம், அவர் பார்த்தா டக்குன்னு வேற என்ன அப்படியே வருது. நீங்க இதெல்லாம் நீங்க சொன்னதுதான், நீங்க நான் தொடர் அந்த தொடர்ந்துன்றது வந்து திருப்பி நான் என்னுடைய பேராசை, நானே தொடர்ச்சி இல்லாத ஒண்ணு. இப்ப கேக்குறது வந்து திருப்பி நான் தான் யூஸ் பண்ணிக்குது. அதை கூட மொத்தமா வாங்கி வச்சுக்கலாமா, ஹோல்சேல்ல வாங்கி வச்சுக்கலாமா, அருளை அப்படின்றது அதனுடைய பாவம் இப்படித்தான் இருக்கும். அதையும் அசட்டை பண்ணணும். ஆனா என்ன தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் பார்ட் உங்களை நீங்களே அடிச்சு வந்து நகர்த்தணும். பேராசை சைட்லயோ எதிர்பார்ப்பு சைட்லயோ, ஏன்னா உள் சாதகம் எல்லாம் வந்து இயக்கமற்ற தன்மையை நோக்கி போறீங்க. இயக்கமற்ற தன்மையை எப்படி பிடிச்சு வைக்கும் இயக்கம்? சூரியனுடைய சூரியனுடைய கதிர் வந்து எப்படி பிடிச்சு வைத்தோம்? அங்க இருக்கான் 6000 டிகிரி செல்சியஸோ நம்ம இருக்கான். அதை வந்து ஒரு கிரணம் என்ன பண்ணும்? அதுவும் டிஸ்டன்ஸ் வர 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 மலினம் அடையுது. சனி கிரகத்துக்கு போனா அங்கெல்லாம் வெளிச்சமே இல்லை, புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இங்க ரிலேட்டிவ். இங்க வந்து நம்ம போறது வந்து ஸ்டில்னஸ்ன்றது வந்து பெரிய பொருள். அதை நோக்கி போகும்பொழுது இந்த நானை பத்தி சட்டையே இருக்கக்கூடாது. இது எப்படி பிடிச்சிக்கிறது எல்லாம் வந்து அதெல்லாம் விழுந்துடும், எல்லாமே விழும். அதுவானால் அதுவாக அதுவே சொல்லும், அதுதான் சொல்லணும், அதுதான் இருக்கணும். நீங்க வெயிட் பண்ணணும், பொறுமை காத்து வெயிட் பண்ணணும். ஆழ்ந்த உறக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. கிளியரா இருக்கு விஞ்ஞானம், கிளியரா இருக்கு. தனி உங்களுடைய நான் கிடையாது, எண்ணம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, உடம்பு கிடையாது, உயிர் கிடையாது, எல்லாம் போலி வஸ்துங்க. நான்னால இருக்குது வண்டி. அந்த வண்டியை நம்ம இங்க இருக்கும் பொழுதே பாத்துக்கிட்டே இருந்தா வண்டி வண்டியாவே இருக்காது, இல்லாட்டி தனி உயிராகி நீங்க அகந்து வந்துடுது, புரியுதுங்களா? வண்டி ஏறி ஓட்ட ஆரம்பிக்குது, உங்களை ஓட்டுது. எண்ணம் மூலமா உங்களை ஓட்டுது, உணர்ச்சி மூலமா உங்களை ஓட்டுது, காலத்தை சிருஷ்டி பண்ணுது, தா ஓட்டுறதுக்கு ரோட ஸ்பேஸ சிருஷ்டி பண்ணுது, அதுதான் ஓட்டிட்டு இருக்குது, அதுதான் ஓட்டுது. அது அதோட படம் தான் ஒவ்வொரு ஜென்ம வாழ்க்கை. சும்மா ஒரு பேஜ், ஒரு பெரிய புஸ்தகம், இன்ஃபினைட் புஸ்தகம், பெரிய புஸ்தகம். அந்த புஸ்தகம் ஒவ்வொரு பேஜ் திருப்பதே ஒரு பூரா 100 வருஷம் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கோம். திருப்பி திருப்பி அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே உணர்ச்சி, அதே அண்ணம், அதே அப்பா அம்மா ஆணு பெண்ணு எல்லாம் இடம் கூடு மாத்திரம் வேற வேற மாறி மாறி வருது. அட யாருப்பா மூலத்தை எடுத்து பிரிச்சு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு, நம்மளே பிரிச்சிடலாம் ஈஸியா. உணர்ந்தவர் இருக்கும்போதுதான் சாத்தியம், எல்லா சாத்தியமும் வந்து ஒன்லி அபண்டன்ட் சாய்ஸ் வந்து உங்களுக்கு. இந்த சச்சங்கங்களை இப்ப பாரு, அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது, புரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் அதாவது இதை வந்து டிரான்ஸ்பரண்டாவே பண்ணிக்கிறது, உங்களுக்குள்ள கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க மொபைல உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிறீங்களா? அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. ஆனா எல்லாத்துக்கும் நீங்களே பதில் சொல்லிடுறீங்க, நான் என்ன நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் நீங்களே சொல்லிடுறீங்க. ஆமா, ஏன்னா நான் வந்து 11 வயசுல இருந்து பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த கூத்த இதுக்கு அந்நியமா ஒரு சந்தேகம் வரதுக்கு சான்ஸ் இல்லையே. ஆமா, அதை நீங்க எப்படி வழி தடம் மாறுறீங்க, நழுவி போறீங்கன்னா உடம்பு வந்துடுது. அதனாலதான் உடம்புக்கு முக்கியமான பாயிண்ட் இப்ப சொன்னேன், உடம்புக்குள்ளேந்து இருக்கிற ஆளாவே இங்க வந்து செயல்படாதீர்கள், பேசாதீர்கள். கை அசைவு, கால அசைவு எல்லாம் கூட இந்த உடம்ப கடந்து ஒரு ஏதோ ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் கூட கொடுக்க வேண்டாம், அதை நானும் சொல்லிக்க வேண்டாம், நிறைய எண்ணத்தையும் வளர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸே இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டே போயிட்டே இருங்க. நான் 5 நிமிஷம் நடக்கிறதுல இருந்து ஆரம்பிப்பேன். 5 நிமிஷம் நடந்து 5 நிமிஷம் ஆள் இல்லாம நடக்க முடியுதா பாப்போம். நீங்களே இருக்க மாட்டீங்க. ஆமா, உள்ளுக்குள்ள எண்ணம் இல்லாம, தனி உணர்ச்சி இல்லாம, தனி உடம்பு வந்து எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி பாவம், எந்த பாவமும் இல்லாம ஏன் நடக்க முடியாதா? பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த பண்ணிக்கிட்டே இருக்கும். இது நான் சொல்றது 11 வயசு 12 வயசுல இருந்து. ஸோ எல்லா விதத்திலையும் பண்ணி முடிச்சு வச்சிங்க. உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய இது வந்து நானே என் வாழ்க்கையை. யார் வந்து ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் வந்து உணர்ச்சி மயமாக, உடம்பு இல்லவே இல்லை, அதனாலதான் உடம்ப தூக்கிட்டு வாழுங்கன்ற. உடம்பு பாவத்தை வச்சுக்காதீங்க, ஆனா நினைச்சிக்க. ஆண் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. உணர்ச்சி எல்லாருக்கும் உணர்ச்சி தான், பெண்ணுக்கும் அதே உணர்ச்சி தான், ஆணுக்கும் அதே உணர்ச்சி தான். ஆனா அந்த பேரோடையும் அந்த ஆளோடையும் அந்த கதாபாத்திரத்தோடையும் சேரும்போது அது விதவிதமான கோபம் வருது, எதிர்பார்ப்பு வருது, ஏமாற்றம் வருது, வெறுப்பு வருது, சலிப்பு வருது, அலுப்பு வருது, நான் செய்கிறேன்னு மாத்துது, நான் தோற்றேன், நான் ஜெயித்தேன், ஏகப்பட்டது வந்துருது. இந்த மாதிரி வினை மயமாகவே ஒரு பொருள் தனியா இல்லை. முதல் இருக்கான்னு பாருங்கன்றாரு பகவான் ஒரு பாட்டு, வினை முதல் நாமாயின் வினை பயன் துய்ப்போம். வினை பண்றவன் நீன்னு ஆரம்பிச்சேன்னா, உன் உடம்புன்னு ஆரம்பிச்சேன்னா எல்லா விளைவுகளும் வந்து சேரும். வினை முதல் யார் என்று வினவி
எப்ப பாரு உள்ள வெறும் யாருப்பா யாருக்கு யாரு நடக்கிற எக்ஸசைஸ் மூலமா உடம்ப ஏத்துறது உடம்ப ஏத்தணும்னு நினைக்காம ஏதலாமே அது அதுதானே பர்ஃபெக்ட் வாக்கிங் பர்ஃபெக்ட் எக்ஸசைஸ் அது அதுதானே இயற்கையில பறவைகள் எல்லாம் பண்ணுதா இல்லையா சோ அந்த மாதிரி எல்லாத்துலயும் யார் என்று வினவி வினை முதல் யார் என்று வினவி தனை அறிய இது மூலப்பொருளுக்கு போயிடுவேன் கர்த்தத்துவம் போயிடும் அகந்தை அழிஞ்சிரும் நான் பாவம் போயிடும் கர்மம் மூன்றும் கழலம் மூணு கழலம் மூன்று கர்மம் சஞ்சீத கர்மம் ஆகாமிய கர்மம் பிராரப்த கர்மம் அதுதான் பிரபஞ்சமே பிரபஞ்ச மனத்துல ஒரே ஒரு டாட்டுங்க ஒரு சிம்பிளுக்கு ஒரு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மளோட உடம்பு உயிர் எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சிகள் நம்ம இங்க டீல் பண்ணால பிரபஞ்சமே டீல் பண்ணப்படுறது சரிங்களா இங்க டிட்டாச் ஆனீங்கன்னா பிரபஞ்சமும் உள்ளது ஃப்ரீடம் ஃப்ரீடத்துல வாழணும் அதுதான் வாழ்க்கை சரியா